விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஆர்ஜே கிரி. இந்த வீடியோ தலரசிகர்களை கடுப்பாக்கும், அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு தலரசிகர்களை அடிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. இன்றைய நாள் வந்து என்ன நாள், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தினுடைய 50வது நாள் அப்படின்னு சொல்லிடலாம். 50 நாட்களை கடந்து இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது நேர்கொண்ட பார்வை. உண்மையிலேயே தல அஜித் என்ற மிகப்பெரிய இமயத்துக்கு கிடைத்த இந்த வருடத்தினுடைய 2வது சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லிடலாம். ஏற்கனவே இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் விஸ்வாசம் பெரிய ஹிட். இந்த நேர்கொண்ட பார்வை திரைப்படம் எவ்வளவு வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம போனி கபூர் எவ்வளவு போனி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா, 180 கோடி ரூபாய் உலக அளவில் வசூலாகி இருக்கிறது. இன்று வரைக்கும் இந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு, நிறைய திரையரங்குகள்ல நிறைய ஸ்கிரீன் இருக்கு. பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம். தல அஜித்துக்கும் அதே போல போனி கபூருக்கும் பிங்க் திரைப்படத்தினுடைய ரீமேக் நிறையவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்கதான் ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு அடுத்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விஜயம் ரவியினுடைய கோமாளி திரைப்படம் வந்து வெளியாகியது. அந்த திரைப்படம் கூட இப்போதும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7வது வெற்றி வாரத்திலே கோமாளி திரைப்படம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. கோமாளி படத்தை இன்னுமே குடும்பங்களாக 90s கிட்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக அப்படி பார்க்கும்போது அடுத்த வாரம் கோமாளி திரைப்படம் கூட 50வது நாளை கொண்டாட போகுது. அப்படி இரண்டு திரைப்படங்களையும் ஒப்பிடும் போது கோமாளி திரைப்படமா அல்லது நேர்கொண்ட பார்வை திரைப்படமா பெரிய கெத்து அப்படின்னு சொன்னா, வசூல் அளவுல நேர்கொண்ட பார்வை நிறைய வசூலித்து இருந்தாலும் தல அஜித்தோடு ஜெயம் ரவி ஒப்பிடும் போது பெரிய ஸ்டார் கிடையாது. அப்படி பார்த்தா நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை விட கோமாளி திரைப்படம் கொஞ்சம் கெத்து, கொஞ்சம் மேல அப்படின்னு சொல்லிடலாம். ஆக அடுத்த வாரம் கோமாளி திரைப்படமும் 50வது வெற்றி நாளை கொண்டாட போது தல ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல ஜெயம் ரவியினுடைய ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தலையினுடைய 60வது திரைப்படம் தல 60 அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அதனுடைய ஒஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அடுத்த வாரம் வெளிவரப்போகுது. தல சொல்லிட்டாரு, தல 60, 61 சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கான பேரை வந்து நாங்கள் ஆரம்பத்திலேயே அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தல சொல்லிட்டாராம். ஆக தல ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த வாரம் தலையினுடைய படத்தினுடைய தல 60 பேர் வந்து வெளியாகிரும். இது இப்படி இருக்கும்போது காப்பான் திரைப்படம் கலவையான விமர்சனங்களோடு இப்போ திரையரங்கில் ஓடிட்டு இருக்கு. பெரிய அளவில் ஆஹா ஓஹோன்ற விமர்சனங்கள் இல்லை, பரவாயில்ல பார்க்கலாம், சூர்யாவுக்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த படம் ஓடிட்டு இருக்கு. நாளைய தினம் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த வாரம் வெளிவரப்போகிற படம் நம்ம வீட்டு பிள்ளை. இந்த படத்தின் மேல எதிர்பார்ப்பு இருக்கு. ஆக அதுதான் இன்றைய நாளுக்கான சினிமா அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி பரவாயில்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூடான அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.